கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள் பற்றிய நிறைய விஷயங்களை நம்மளோட ஸ்டார் லேபோரேட்டரி சேனலில் மிகவும் டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸை தடுக்கவேணும் அப்படின்னு சொன்னால் எவ்வகையான உணவுகளை நாங்கள் அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும், இதை தவிர எவ்வகையான உணவுகளை நாங்கள் உண்பதன் மூலம் கிட்னி ஸ்டோன்ஸ் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ இவ்வாறான விஷயங்களை ரொம்பவும் டீட்டெயில்ஸாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து முன்னாடியும் நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணினவங்க மேலுள்ள பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாவதற்குரிய காரணங்கள். ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகளை உள்ளெடுத்தல், இதை தவிர போதியளவான நீர் அருந்தாமை, இதை தவிர வேறு சில காரணங்களால் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படுது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நல்லா உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். எந்தெந்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வகையான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதலாவது விஷயம் வந்து கீரை. கீரை வந்து பொதுவாக நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவே தேவையானது ஒன்று. ஸோ சின்ன பிள்ளைகள் கீரைகளை அதிக அளவில் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வயது வந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் கீரையை உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கீரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான ஒக்சாலிக் அமிலம் வந்து காணப்படுகின்றது. இந்த ஒக்சாலிக் அமிலம் வந்து கற்களை காலப்போக்கில் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. எனவே சிறுநீரக கற்கள் ஏற்கனவே தோன்றி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, இதை தவிர கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய ஆபத்து வயதில் உள்ளவர்கள் கூட இவ்வகையான கீரை வகைகளை வந்து அதிக அளவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் குறைந்த அளவில் உங்களோட உணவில் வந்து சேர்த்துக் கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ரொம்பவும் அதிகமாக நீங்கள் உள்ளெடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ இதை வந்து நல்லா உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் தொடர்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தவர்கள் மறுபடியும் கிட்னி ஸ்டோன்ஸ் தோன்றுவதற்கு கீரைகள் வந்து ஒரு காரணமாக அமையலாம். ஸோ அளவுக்கு அதிகமாக கீரைகளை வந்து உள்ளெடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தாராளமாக கீரைகளை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் அல்லது கிட்னியில் வந்து கல் இருந்து அதனை குணப்படுத்தியவர்கள் வந்து பீட்ரூட்டையும் உணவில் அதிக அளவில் சேர்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம் வந்து பீட்ரூட்டிலும் அதிக அளவான ஆக்சலேட் காணப்படுகின்றது. இது கூட கிட்னியில் ஸ்டோன்ஸை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பீட்ரூட்டை வந்து சின்ன பிள்ளைகள் வந்து தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம், உடம்புக்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் கூட பீட்ரூட்டை தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் அல்லது கிட்னியில் கல் இருந்து ஏற்கனவே குணப்படுத்தி கொண்டவர்கள் வந்து கண்டிப்பாக பீட்ரூட்டினை குறைந்தளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. தென் இதற்கு அடுத்தபடியாக, அத்திப்பழம், முந்திரி, பாதாம், கடலை பருப்பு போன்ற அனைத்து வகையான நட்ஸ்களிலும் வந்து அதிக அளவான ஆக்சலேட் காணப்படுகின்றது. ஸோ சிறுநீரக கற்கள் வரக்கூடிய ஆபத்தில் உள்ளவர்கள் அல்லது கிட்னி ஸ்டோன்ஸ் தொடர்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டவர்கள் இவற்றையும் வந்து இயன்றவரை தவிர்த்து கொள்ளுங்கள். இதை தவிர பிளாக் டீ, காஃபி, அதோட கொஃபின் கலந்த திரவங்களை வந்து இயன்றவரை தவிர்த்து கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் கற்களை உருவாக்கும். இதை தவிர அல்கஹோலிக் பேஷண்ட்ஸ், அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்துபவர்களில் கூட சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
இதே தவிர டார்க் சாக்லேட். ஸோ இதையும் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடவே இன்ஸ்டன்ட் காஃபி தேநீரை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களா இருந்தாலும் சிறுநீரக கற்கள் தோன்றலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதனை வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சிறுநீரக கற்கள் வரக்கூடிய ஆபத்துகள் வந்து பொதுவாகவே ஒரு 30 வயது தாண்டியவர்கள், 40-50 வயதுக்குட்பட்டவர்கள் அல்லது அதனை தாண்டியவர்கள் வந்து கண்டிப்பாக இவ்வாறான உணவுகளை வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதனை தவிரவும் சில சந்தர்ப்பத்தில் வந்து சிக்கன், அதாவது கோழிக்கறி, மீன், அதோடு ஆட்டிறைச்சி போன்ற உணவுகளையும் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி வந்து உணவுகளில் சேர்த்துக்கொள்வார்கள். எனவே இது அளவுக்கு அதிகமாக நீங்கள் உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலும் வந்து ஒக்சலிக் அமிலம் அளவுக்கு அதிகமாக உங்களுடைய கிட்னியில் வந்து சேரும். இது வந்து காலப்போக்கில் கிட்னி ஸ்டோன்ஸை வந்து உருவாக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அளவுக்கு அதிகமாக மாமிச உணவுகளை வந்து உள்ளடப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு தடவை அல்லது 2 நாட்கள் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை தவிர தக்காளி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளையும் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடவே அளவுக்கு அதிகமாக உப்பு, சர்க்கரை, புரதம், கல்சியம் ஆக்சலேட் அதிகமாக உள்ள உணவுகளையும் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் அல்லது சிறுநீரக கற்கள் தோன்றக்கூடிய ஆபத்து உள்ளவர்கள் அல்லது ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவவங்க வந்து கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அன்றாட உணவு பழக்க வழக்கத்தில் வந்து இவ்வகையான உணவுகளை சேர்ப்பதை இயன்றவரை தவிர்த்து கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்தபடியாக எவ்வாறான உணவுகளை அன்றாட உணவுகளில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பதற்காக மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு இயற்கையான உணவு வகை என்ன அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டு. பொதுவாக வாழைத்தண்டு வந்து அதிக அளவான நீச்சத்து கொண்டிருக்கும். கூடவே சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கான ஆபத்தினை குறைக்கும் அப்படின்றது வந்து ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். எனவே சிறுநீரக கற்களால் அவதிப்படுகின்ற நோயாளிகள் வந்து கண்டிப்பாக வாழைத்தண்டினை நீங்கள் அன்றாட உணவுகளில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதனை நீங்கள் ஜூஸ் ஒன்று செய்து பருகிக் கொள்ளலாம் அல்லது வரை அல்லது ஏனைய வகையில் வந்து உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக சிறந்த ஒரு பலனை தவறும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டை கண்டிப்பாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதே தவிர விட்டமின் சி நிறைந்த உணவுகளை வந்து நீங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள், லெமன் ஜூஸ், தோடம்பழம், இதே தவிர புளிப்பான பழங்களை வந்து அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாவதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு உதவும். இதற்கு அடுத்தபடியாக தரக்கூடிய பெஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு சொன்னால் போதியளவான நீர் அருந்துதல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக பேணிக்கொள்வதற்கு போதியளவான நீரை வந்து நீங்கள் பருகிக் கொள்ளுங்கள். தினசரி 3 to 4 liters தண்ணீரையாவது நீங்கள் குடிக்க வேண்டும். ஸோ போதியளவான நீரை நீங்கள் பருகுவீங்களா இருந்தால் சிறுநீரக கற்கள் வந்து காலப்போக்கில் வந்து சிறுநீருடன் வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. கூடவே சிறுநீர் கற்கள் வந்து தோன்றுகின்ற அபாயமும் வந்து தடுக்கப்படும். காரணம் வந்து உங்களுடைய சிறுநீரின் மூலம் வந்து இவை கழுவப்பட்டு சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக போதியளவான நீரை வந்து நீங்கள் பருகிக் கொள்ளுங்கள். இதே தவிர கோடை காலங்களில் தினமும் ஒரு இளநீர் நீங்கள் குடிப்பது சிறந்தது. அல்லாவிட்டால் மற்ற காலங்களில் வாரத்திற்கு 2 முறையாவது இளநீரை நீங்கள் பருகிக் கொள்ளலாம். இதே தவிர பார்லியை வந்து நன்கு வேக வைத்து நிறைய தண்ணீரோடு குடித்து வந்தால் கூட அதிக அளவு சிறுநீர் வெளியேறி சிறுநீரகத்தில் உப்பு சேர்வது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே வாரத்தில் ஒரு முறை வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே அகத்திக்கீரையுடன் உப்பு, சீரகம் சேர்த்து வேக வைத்து அந்த நீரை நீங்கள் அருந்திக் கொள்வதன் மூலம் கூட சிறுநீரக கற்களை கரைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தவிர முள்ளங்கிச்சாறு கிட்டத்தட்ட 30 milliliters வரையில் நீங்கள் குடித்து வந்தால் சிறுநீரக கோளாறு நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே தவிர சிறுநீர் நன்றாக வெளியேறும். கூடவே வெள்ளரி, வாழைப்பூ, வாழைத்தண்டு ஆகிய உணவுகளை வந்து அதிக அளவில் சேர்த்து கொள்ளுங்க. இதே தவிர வெள்ளரி பிஞ்சு அதோட நீராகாரங்கள் அதிகமாக உள்ள உணவுகள், உதாரணமாக பீர்க்கங்காய் ஒரு சிறுநீர் பெருக்கியாக தொழிற்படும், அதனை அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக் கொள்ளலாம். இதே தவிர புதினா கீரையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரலாம். இது கூட சிறுநீரகங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும்.
இதை தவிர நான் ஏற்கனவே கூறியதை போன்று பசலைக்கீரை போன்ற ஏனிய கீரை வகைகளை வந்து அதிக அளவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்கள் அல்லது சிறுநீரக கற்களுக்காக ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுபவங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.